ஹனி சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய ஆனியன், கொஞ்சம் கேப்சிகம், சின்ன சின்ன பீஸாக நீட்ட வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். கேப்சிகத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். முந்நூறு கிராம் சிக்கனை கிளீன் பண்ணி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் உப்பும் போட்டு சிக்கனில் கலந்தாச்சு. இது எடுத்துகிட்டு போய் ஆயிலில் பொரிச்சிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சிக்கனை அதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எயிட் டு டென் மினிட்ஸ் நல்லா சிக்கன் ஆயிலில் வெந்துச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்ச ஆனியனை முதல்ல சேர்த்துக்கலாம். நல்லா ஆயிலாக ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். அஞ்சு பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஆயிலாக வதக்கி விட்டுக்கலாம். கேப்சிகம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயில் எல்லாம் வதங்கட்டும். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதங்கட்டும். காஷ்மீர் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிராஸ் மெயில் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயில் எல்லாம் வதங்கட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதெல்லாம் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பொரித்து வச்ச சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் அதை மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனை ஹனியை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஹனி சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.